முடங்கி போன இந்தியன் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு, கமல் சங்கர் இடையே வெடித்த பிரச்சனை. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடித்து வரும் படம் இந்தியன் டூ. படக்குழு தற்போது அமெரிக்காவில் இருக்கிறது. அங்கிருக்கும் லாஸ் ஏஞ்சலஸில் 10 நாட்கள் படப்பிடிப்பு நடக்கிறது. நெல்லையில்தான் இந்தியன் டூ படத்தின் முக்கிய வில்லன் யார் என்ற தகவல் வெளியாகி ரசிகர்களை மிரள வைத்துள்ளது. கமல்ஹாசனுடன் மோதுவது வேறு யாரும் இல்லை, கொடூரமான வில்லன் என பெயர் எடுத்த எஸ்ஜே சூர்யா தான். கமல் எஸ்ஜே சூர்யா மோதும் காட்சிகளை படமாக்கி அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் தான் கையில் இருக்கும் படங்கள் குறித்து பேசினார் எஸ் ஜே சூர்யா. அதில் ஒரு படம் மிகவும் பெரிது என்றார். அந்த படம் தான் இந்தியன் டூ என்பது தெரிய வந்துள்ளது. ராம்சரணை வைத்து சங்கர் இயக்கி வரும் கேம் சேஞ்சர் படத்திலும் எஸ் ஜே சூர்யா நடிக்கிறார். இந்நிலையில் இந்தியன் டூ படத்திலும் அவருக்கு வாய்ப்பு அளித்துள்ளார் சங்கர். இந்தியன் டூ படத்தை 2024 பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். கமல்ஹாசன் நடிப்பில் கடைசியாக வெளியான விக்ரம் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இதையடுத்து இந்தியன் டூ விக்ரமை விட பெரிய அளவில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.